இறைவனுக்கு வணக்கம், சிவனடியாருக்கு வணக்கம், வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பகாசுரங்கிற படம் வந்து ஆக்சுவலாக ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு படம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுங்கிறத வந்து அவ்வளோ தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. குறிப்பாக பெண் குழந்தைகள் இளைஞர்கள் எல்லாம் என்ன பண்ணணும், இந்த படம் வந்து பேரண்ட்ஸுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சரி, மிக முக்கியமான தேவையான ஒரு படமாக இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், ரைட் ஃப்ரம் மோகன்ஜியாக இருக்கட்டும், ஃபாரூக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபர் தேவராஜ் சார், எடிட்டராக இருக்கட்டும், கமல்நாதன் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும். ஆர்ட் டைரக்ஷனில் வந்து என்ன டீட்டெயில்னா, அந்த சாங்கில் பார்த்துருப்பீங்க, உற்சவர் சில போகும்போது அதில் பண்ணியிருந்த ஆர்னமெண்டல் டீட்டெயில்ஸை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அது எவ்வளோ நுணுக்கமாக அவங்க வந்து அப்சர்வ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் டாப் ஆஃப் எவ்ரி திங் சாம்சியர் சார், பிரில்லியன்ட் மியூசிக், அதாவது பாடல் மட்டும் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்டிங்கன்னா அப்படி இருக்கும், அப்படி எடுத்து போய் நிறுத்தி வச்சிருக்காரு அந்த படத்தை. அண்ட் சில சீன்ஸ் தான் பார்த்தேன் நான், ஃபுல் படத்தை நானும் உங்களோட தியேட்டரில் தான் போய் பார்க்க போகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவ்வளோ அழகாக அந்த மியூசிக் வந்து அந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்கு. மோகன்ஜி அவங்களை பற்றி நான் சொல்லணும்னா, மேலோட்டமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அப்படி ஒரு டைரக்டர் கிடையாது. அந்த கிராஸ் ரூட்டுக்கு போய் எங்கே ப்ராப்ளம் நடந்தது, அந்த பாதிக்கப்பட்டவங்களை மீட் பண்ணி அதில் ஜுடிஷியல் கன்க்ளூஷன் என்ன கிடச்சிது அப்படிங்க எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் படம் எடுக்கிறாரு. அது மிகப்பெரிய குவாலிட்டி. அது ரெண்டாவது வந்து கதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆக்டரை தேடி போய் பார்த்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு. இந்த படத்தில் எடுக்கும்போது எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப கம்ஃபர்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா படம் கதை சொல்லும்போது வந்து அவர் வந்து மொத்தம் என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா வீடியோ ரெஃபரன்ஸ்லேருந்து பேப்பர் கட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்தாரு. ஹேப்ஸ் ஆஃப் டு மோகன்ஜி. அண்ட் டாப் ஆஃப் எவ்ரி திங் செல்வா சார், செல்வராகவன் சார் ஆகச்சிறந்த இயக்குனர் இந்த கண்ட்ரிக்கே தெரியும், அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனால் ஆகச்சிறந்த நடிகர் இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க. அந்த தகப்பன் பீமராஜ் அவர்கள் அழுதா நீங்கள் அழுவீங்க, அவர் வருத்தப்பட்டால் நீங்கள் வருத்தப்படுவீங்க. அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவர் நடந்து வரதாக இருக்கட்டும், அவர் நிமிந்து பார்த்து அந்த பொறுமையாக பேசுகிறதா இருக்கட்டும், இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்களுக்கு அவார்டுக்கு ஆக்டர்ஸ் தேடும்போது எல்லா அவார்ட்லேயும் செல்வராகவன் சார் வந்து நாமினேட் பண்ணப்பட்டிருப்பார். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஐ வில் ரைட் இட் அண்ட் கிவ் யூ ரைட் வே. அண்ட் சார், மேலும் மேலும் பாருங்கள், நீங்கள் நடிக்கணும் சார், நடிக்க மாட்டேன் போகிறீங்க சார், இட்ஸ் அ கைண்ட் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட். அண்ட் ஒர்க் பண்ண நடித்த எல்லாருமே, தம்பி கோபியாக இருக்கட்டும், தாராட்சியாக இருக்கட்டும், இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் சரி, அவங்களுக்கான என்ன என்ன பண்ண முடியுமோ அது வந்து 100% வந்து பண்ணியிருக்காங்க. அது ரியலி அப்ரிஷியபிள். அண்ட் எப்படி நான் சொல்கிறது, திஸ் ஃபிலிம் ஹஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். ஏன்னா இதை பத்திரிகை ஊடக நண்பர்கள் எடுத்துகிட்டு போய் சேருங்க, இதில் முக்கியமான சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி சொசைட்டிக்கு அது தேவை. ப்ளீஸ், ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.